Hello FM Last Bench. Last Bench. மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. அது இனிதே தொடங்கலங்க, கொஞ்சம் சங்கடத்தோட தொடங்குது. ஏன் மக்கள் அனைவரையும் லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பது நான் அலோசியஸ். ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டா அது ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணும். ஆமா, பதில் சொல்லதான் செய்யணும். டேய், பதில் சொல்லணும்டா, செய்யலாம் வேணாம். நான் ஏன்னு கேட்டேன், ஏன் சங்கடத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு கேக்குறேன். பின்னப்பா, இதெல்லாம் ஒரு பொழப்பா. எந்த பொழப்பு? டேய், நமக்கு இதான்டா பொழப்பு, லாஸ்ட் பெஞ்ச். அட பாவி, லாஸ்ட் பெஞ்சை பார்த்து இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் கேக்குறேன். நீ இல்லப்பா, நான் அலோசியஸ பார்த்து கேக்குறேன். நான் கை வச்ச சேர்ல தான் டெய்லி உட்காருவேன். போய் தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ள கேவலமா சேர மாத்தி போட்டு உட்காந்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்பா, எப்ப பார்த்தாலும் உனக்கு சாயிர சேர் வேணும்னா இது என்ன உனக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் நான் சுத்திர சேரு, அதுவும் சொகுசா சோஃபா மாதிரி இருக்கிற சேர்ல உட்காந்துருக்க. பாரு, நம்ம மூணு பேருக்கும் ஒரே மாதிரி சோபா செட் குடுக்காம எதுக்கு? ஒரு சுத்திர சேரு, ஒரு சாயிர சேரு, ஒரு இஸ்டூல் குத்துருக்காங்க. இஸ்டூல்ல நீ உட்காரவே மாட்ற, அதான் இப்ப பிரச்சனையே. நியாயமா, நீங்க ரெண்டு பேர் தான் எப்பயுமே சேருக்காக சண்டை போடுவீங்க. இந்த சேர்ல தான் நான் எப்பயுமே உட்காருவேன். ஆனா இன்னைக்கு சுரேஷ் நடனா தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனைக்கு வரும். இந்த பாருப்பா, இதே மாதிரி இன்னொரு சேர் இருந்தது, நீ வேணும்னே நான் இஸ்டூல்ல உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இஸ்கூலுக்கு போயிருந்தா தானே உனக்கு எல்லாம் புத்தி இருக்கும். ஒரு நிமிஷம், நீ இசு போட்டு பேசுறதுக்கு நடுவுல மக்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க. உங்க சேர் சண்டையை ரேடியோ வாயிலாக மக்கள் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. டேய், ஸ்கூல்ல சேர்மேன் யாருன்னு யோசிக்கிறாங்க, காலேஜ்ல எலெக்ஷன்ல சேர்மேன் யாருன்னு யோசிக்கிறாங்க, இவ்வளவு ஏன் நம்ம ஏரியாலேயே சேர்மேன் யாருன்னு யோசிக்கிறாங்க? சேர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்டா. ஆனா நம்ம நிகழ்ச்சியோட பேரும் லாஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் சேர்னு வச்சிருந்தா நீங்க சேருக்கு சண்டை போடுறதுல ஒரு நியாயம் இருக்கும். லாஸ்ட் சேர்லயே சேருக்கு சண்டை வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம சேருக்கு எல்லாம் எங்கப்பா போவோம்? சட்டப்படி நம்மள எல்லாம் பந்தி பாய் போட்டு தரையில உட்கார வச்சு ஷோ பண்ண வைக்கணும். தெரியுமே, அடுத்து நீ வாழல கேப்ப, கூடவே குடிக்க தண்ணி மட்டுமா கேப்ப, என்னன்னு கேப்ப, அதெல்லாம் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு, பதினெழு கருதி வெளியிடுவோம். இந்த பையன் லாஸ்ட் பெஞ்சின் பேரை வேற சொல்லுவேன். நான் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதைத்தான்டா நினைச்சேன். நீ என்னடா தப்பு தப்பா பேசுற? ஏன்பா, சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதெல்லாம் நினைச்சிட்டா அப்புறம் யாராலையும் சாப்பிட முடியாதுல்ல? நினைச்சிட்டா நீ சாப்பிடவே மாட்டியா? டே, சாம்பார் சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சா கூட தான் சாப்பிடுவேன். அவன் வெள்ளை சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காலைல சாப்பிடுவான். நீ சாம்பார் சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காலைல சாப்பிடுவான். ஏன்பா, சாம்பார் செய்யறதுக்கே தண்ணி ஊத்துனாதான்ப்பா செய்ய முடியும். எப்படி போட்டான் பதில் எங்க ஆளு? என்னது பிரேக் ஐயா, இவர் பெரிய பஸ் டிரைவர், பிரேக் போட்டாரு. இங்க பாரு, நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே மொக்க போடாம மக்களுக்கு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பிட்டே இருப்போம். வணக்கத்தை வச்சுட்டா அப்புறம் வட்டிக்கு காசு யாருப்பா மாசம் மாசம் கட்டுறது? ஐயோ, ஆரம்பிச்சா. மக்களே, நான் அலோசியஸ் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் சுரேஷ் வணக்கம். நான் சந்தோஷ் வணக்கம். சந்தோஷம் கிடக்கிட்ட டாபிக் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சட்டுன்னு முடிச்சுட்டு கிளம்பினே இருக்கலாம், இல்லனா வளவலன்னு பேசினே இருக்க மாதிரி இருக்கும். இங்க பாரு, நீ இந்த ரெட்டை கிளவியில பேசுறது, கடக்கடன் டாபிக் சொல்லு இல்ல வளவலன்னு பேசணும், இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன். சரிடா, இனிமேல் நீ குடுகுடுன்னு குடுகுடு பக்கார மாதிரி டாபிக் சொல்லுடா கண்ணா. நீ அவுட் ஆயிட்டியா? ரெட்டை கிளவியில பேசல, நீ குடுகுடுன்னு சொல்லிருக்கணும். நீ குடுகுடுன்னு குடுகுடுப்பேன்னு ஒரு வார்த்தையை சேர்த்தனால மூணு குடுகுடு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம குடுகுடு பக்கார மாதிரி ஆரம்பிச்சு விசு மாதிரி முச்சாண்டா. அதனால நீ முட்டை கிளவியில பேசுறனால அவுட் ஆயிட்ட. இந்த பாரு, தமிழ் இலக்கியம் படிக்கலன்றதுக்காக இப்படி தற்கூரித்தனமா பேசிட்டு இருக்கூடாது. தமிழே படிக்கல, இதுல தமிழ் இலக்கியத்தை படிச்சா என்ன? சரி, உனக்கு என்ன டாபிக் தான வேணும்பா? லேகியத்தை பத்தி எதுக்கு இன்னத்துல பேசிட்டு இருக்கீங்க? யார் சார் லேகியத்தை பத்தி பேசினா? நீ தானே தமிழ் லேகியம்னு ஏதோ சொன்ன. பாத்தியா, லேகியம் வைக்கிறப்போ எனக்கு இலக்கியத்தை பத்தி சொன்னா கூட லேகியம் தான் காதுல உழுது. நான் பாக்கலையே, இவன் லேகியம் வைக்கும் போது நான் பார்த்தது இல்லையே. நல்ல வேலை நீ பாக்கல, அந்த கண் கொள்ளாத காட்சியை பாத்திருந்தேன்னு வச்சுக்க, அன்கான்சியஸ் ஆயிருப்ப. நான் முதல்ல கான்சியஸ் இருந்தா தானே நான் அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு. இவர் லேகியம் வைக்கிற ஆரம்பத்துல எல்லாருக்கும் சாம்பிள்ன்ற பேர்ல ஒரு டீஸ்பூன் கொடுக்குறாரு, அதை சாப்பிட்ட உடனே மக்கள் அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. உடனே பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்து ஓடி போயிடறான். சாம்பார் எதுக்கு டீஸ்பூன்ல கொடுக்குறேன்? சாம்பிள சாம்பாரோட கம்பேர் பண்ணுது இந்த மொக்க. ஒரே நிமிஷம், எப்ப சாப்பாட பத்தி பேசினாலும் எதுக்கு உனக்கு சாம்பார் ரசத்தை தாண்டி போக மாட்டேது? அவங்க வீட்டுல அது மட்டும் தான் பக்கத்து வீட்டுல வாங்கி சாப்பிடுவாங்க. என்ன லாட்டரியில கிட்ட பணம் அடிச்சிருச்சா என்ன? ஏன்பா, பக்கத்து வீட்டுல வாங்கி சாப்பிடுறது கூட லாட்டரியில பணம் அடிக்கணுமா? நான் உங்க வீட்டுக்காரங்களை கேக்கலப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டேன். அப்படியே கூட நாங்களாவது பக்கத்து வீட்டுல சாம்பார் ரசம் வாங்கி சாப்பிடுறோம். ஆனா நம்ம அலோசியஸ் குடும்பம் பக்கத்து வீட்டுல அரை கிளாஸ் டம்ளர்ல தண்ணி கொடுங்க, அப்புறம் அரைச்சட்டி சோறு கொடுங்கன்னு வாங்கி அதுல தண்ணி சாதத்தை வச்சுதான் மறுநாள் சாப்பிடுறாங்க. டேய், நாங்களா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரிடா? எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு இப்ப நீ சாப்பாடு ஆர்டர் பண்ணா அரிசி தனியா சுத்தண்ணி தனியா வந்து கொடுப்பாங்களோ? அரிசி கூட தனியாவையும் சுருதனி கூட தனியாவையும் குடுக்குறாங்க. பஞ்சாப்ல எல்லாம் அப்படிதான் சாப்பிடுவாங்க. நீ போனது இல்ல, நீ போன 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படி தனி தனியா குடுக்குறாங்க. நான் போன 5 ஸ்டார் ஹோட்டல்ல தனி தனியா குடுக்குறாங்களா? கேளுடா, டிக்கெட் புக் பண்ணி வயலுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்க தான் அரிசி வளைஞ்சிட்டு இருக்கு, இங்கே ஒரு 6 மாசம் உட்காந்துருங்க, அப்புறமேல அதை அறுவடை பண்ணி நீங்களே அவிச்சு தின்றுங்கன்னு சொல்றாங்க. இங்க பாத்துங்கப்பா, நச்சின நெத்தி லட்சம் மாதிரி நான் டாபிக் வரேன். யார் மேல கை வைப்ப? நெத்தில அடிச்சிருவே நீ. இந்த வாங்கிக்க புகால். டேய், என்னடா அஷ்டம் பேசினே இருக்கும் போது எவ்வளவு தைரியம் இருந்தா நெத்தில அடிப்பா, தைரியம் இருந்தா மூக்குல குத்துற பாப்போம் சுரேஷ்க்கு. ஏ புகால், டேய், அவன் என்னையே குத்த சொல்லி சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன குத்தினே இருக்க? நீ தைரியம் இருந்தா அலோசியஸ பலார் அடிடா பாக்கலாம். எதுக்கு அவன குத்தம் சொல்ற? அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஏன்னா அவன் குத்த வச்சு உட்காந்துருக்கான். இந்த பாரு, அவனை நான் பலார் நிறைய சொன்னேன், அவன் என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. நான் ஒரு நல்ல பையன் மாதிரி டாபிக் உள்ள வந்தல, அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? சின்ன ஸ்கூல் பசங்க மாதிரி. இப்ப கண்ணத்திலே பலார் ஒண்ணு வேடா சுரேஷ்க்கு. பலார் பலார், டேய், என்னடா சின்ன வயசுல காமிக் புக் எல்லாம் படிச்சியா? பலார் பலார் தான் இப்ப மக்கள் என் கணத்துல நீ அடிச்ச மாதிரி நினைச்சு.
இருப்பாங்களா? எங்கடா அந்த மாதிரி காமிக்ஸ் எல்லாம் போச்சு. நீ தான் மாடஸ்தி, லேடி ஜேம்ஸ் பாண்டுன்னு. ஐயோ, இந்த பசங்க பேசுற எல்லா பேச்சுக்கும் எல்லா பேருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. போந்தல கருத்தி வெளியிடுவோம் லாஸ்ட் பெஞ்ச். டேய், மாடஸ்தின்றது ராணி காமிக்ஸ் புக்ல அந்த காலத்துல எல்லாம் வரும். அந்த காலத்துல இந்த காலத்துலயும் வரும்டா. ஆனா நீ மட்டும்தான் 1960s 70s வர புக் எல்லாம் எங்கேயாவது 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி எங்க வீட்டுல லைப்ரரி இருக்குன்னு பழைய புத்தகத்தை வச்சிருக்கேன். யார் இவனா பேரம் பேசி வாங்கினு வரான்? வீடு வீடா போயிட்டு பழைய புத்தகம் போடலையோ, பழைய புத்தகம் போடலையோ அப்படின்னு எத்தனை வந்து வைப்பாங்கடா, தூக்கி வந்துருவாண்டா. ஏன்பா, பழைய பேப்பர் கடையில பழைய பேப்பர் இல்லாம புது பேப்பரா வச்சிருப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ தலைப்புனா திருட்டு கொள்ளையடிப்பது, அதாவது உன்ன பத்தி பேச போற, அப்படிதானே சந்தோஷ்? இங்க பாரு, திருட்டு கொள்ளையடிக்கிறதுனால ஒண்ணு என்ன சொல்லாத, ஊருக்குள்ள எப்படிலாம் நூதன முறையில கொள்ளையடிக்கிறாங்க போ. டெய்லி நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம எப்படி கொள்ளையடிக்கிறோம், ஊர்ல எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு. சரி, நான் டாபிக் எப்படி வரேன் பாரு. என்னைக்காச்சும் ஒரு போலீஸ் திருடன் விஷயத்துல போய் திருடனை புடிச்சிருக்காங்களா? ஏன் புடிச்சது இல்ல, அன்னைக்கு ஒண்ணு புடிச்சாங்களா? உன் கதையே நிறைய இருக்கு. ஏன்பா, நான் தெரியாம ஒரு ஆள் கிட்ட போய் கங்கு கொடுங்கண்ணே அப்படின்னு அவர் குத்தாரு, பார்த்தா ஒரு போலீஸ்காரரு மாட்டிக்கிட்டேன். அவர்கிட்ட கங்கு மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல, அவரே வீட்டுக்கு நொங்கு வாங்கி போனாரா? அந்த நொங்க வேற திருடி இருக்க நீ, இதுக்கு எந்த செக்ஷன்ல கேஸ் போடுறதுன்னு தெரியாம போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கடா. இங்க பாரு, போலீஸ்காரரு அதுவும் மஃப்டியில நுங்கு வாங்கிட்டுலாம் வீட்டுக்கு போக மாட்டாங்க. உனக்கு ரைமிங் கிடைக்கலன்றதுனால கங்குக்கு ரைமிங் தான் நுங்குலாம் சொல்லாது. போலீஸ்லாம் நுங்கு சாப்பிட மாட்டாங்களா? என்னடா கதையா இருக்கு, அது என்ன நான் விஜயல வெஜிடேரியனா? இது வந்து சங்கரோட கதையா இருக்குப்பா. ஓ, அப்போ அடுத்துதான் சங்கர் சந்தோஷம். எனக்கு புரியல சரியா. இல்லடா, இது என்ன நல்ல கதையா இருக்குது அப்படின்னு கேட்டல, அதுக்கு இது சங்கரோட கதையா இருக்குதுப்பா அப்படின்னு இவர் மொக்க போடுறாரு. அடுத்த தடவை மொக்க போட்டு புரியலனா மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. டேய், என்னுடைய மொக்கைய மக்கள் ரசிக்கிறாங்களா? உனக்கு அறிவு இல்ல, உனக்கு ரசிக்க தெரியல. ஆனா இன்னைக்கு டாபிக் மொக்கைய பத்தியோ போலீஸ பத்தியோ கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் திருடனை பத்தி. அதாவது சிம்பிளா சொன்னா சந்தோஷம் பத்திங்க. வீணா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாம விஷயம் என்ன, இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறன்றதை சொல்லு மிஸ்டர் சந்தோஷ். அதுக்கு முன்னாடி, அவன் பேரு சந்தோஷ், அவனை போய் வீணான்னு கூப்பிடுற? அதுவும் இல்லாம வீணைய வச்சுட்டு அப்படின்னு வாசிக்கதான் முடியுமே தவிர தேவையில்லாத பேச்செல்லாம் பேச முடியாது. சரி, இப்ப நீ வந்து விஷயத்த சொல்ல புரிய இல்லையா? எனக்கு கவுண்டர் கொடுக்க இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இருந்தாலும் நான் அதை கட்டுப்படுத்திட்டு உங்ககிட்ட விஷயத்த கேக்குறேன். ஓ, சின்சியாரிட்டி, வாங்குற காசுக்கு உண்மையா உழைக்கிறீங்க. கடமை அவன் கவுண்டரை மறைச்சிருச்சுடா. கடமை கவுண்டரை மறைச்சிருச்சான், ஏன்டா உளர ஆரம்பிச்சிட்டீங்க? நான் டாபிக் கேவரேன். அதாவது கவுண்டர்ல கடமைன்ற போர்டு வந்து மறைச்சிருச்சான், உள்ள கை விட்டு டிக்கெட் வாங்க முடியல. இங்க பாரு, அவன் வாய் குளறி சொல்றதுக்கெல்லாம் நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு உனக்கு கேள்விப்பட்டிருக்கியா நீ? நீதான் அது. இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் நீ தான் அது, நீ தான் அதனா அப்புறம் யானால பேச முடியும். இவன் பூரா பசுந்தோல் போர்த்திய புலியா இருக்க முடியும், எருமத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா, எருமத்தோல் எல்லாம் புலி எடுத்து போத்துமாடா? ஏன் பசுந்தோலை மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா புலியும் டெய்லி நைட்டு எனக்கு குளிராகுது போத்திக்கிறேன்னு போத்திக்கிதா? எல்லாம் புலியும் பசுந்தோல் எடுத்து போத்திக்கிச்சுன்னா எப்பரா ரசம் வைக்கிறது மக்கள்லாம்? எனக்கு புரியலையே. ஓ, இவர் ஃபுட்டுக்கு ஆஸ் யூஷுவல் சாப்பாடு கொண்டாரு அலோசியஸ். இல்லடா, ரசத்துல புளிய போடுவாங்களே அது சொல்றேன். நானும் பேசலாம், ரசத்துல புளிய போட்டா ரசம் நான்வெஜ் ஆயிடாதப்பா. இந்த பார், விஷயத்த நீ சொல்ல வந்தல அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. சரி, உங்களுக்கு அனிமல்ஸை பத்தி பேச அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் அனிமல்ஸை வச்சே சொல்றேன் விஷயத்த. ஒரு சிங்கம் எலிய வேட்டையாடுறதுக்காக எலி ட்ரெஸ் போட்டு போலாம், ஆனா ஒரு எலி சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக சிங்கம் ட்ரெஸ் போட முடியுமா? ஏன் முடியாது? ஒரு சிங்கத்தால வாடகைக்கு எலி ட்ரெஸ் வாங்க முடியுதுன்னா அதே மாதிரி ஒரு எலியால வாடகைக்கு ஏன் சிங்கம் ட்ரெஸ் வாங்க முடியாது? இல்ல சந்தோஷ், நீ கொடுக்குற எக்ஸாம்பிள் சரியான எக்ஸாம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லு, உன் டாபிக் ஒத்து வருதான் மட்டும் பாரு. கரெக்ட் இல்லப்பா. டேய், நான் சொல்லவே இல்லையடா. நீ என்ன சொன்னாலும் கரெக்ட் இல்லன்னு தான் சொல்ற, நீ அவன அவமானப்படுத்திட்டே. கரெக்ட், என்ன அவமானப்படுத்தின பிறகு நான் எப்படி அவன மதிச்சு பேசுவேன்? அவனே சொல்லிட்டான் கரெக்ட், நீ என்ன அவமானப்படுத்தினதுன்னு. ஐயோ சந்தோஷ், நீ சொன்ன எக்ஸாம்பிள் சூப்பரா இருந்தது, ஆனா இந்த மர சாம்ராணி தான் புரியல. சோ இவனுக்கு புரியற மாதிரி இப்ப நான் சொல்றேன் பாரு. ஓ, அதாவது கொஞ்சம் மக்கு பசங்களும் இருப்பாங்க நம்ம ஷோ கேக்குறவங்க, அவங்களுக்கு புரியற மாதிரி. முக்கியமா நம்ம சுரேஷ் மாதிரி. ஆ, கரெக்ட், சொல்லு சொல்லு. ஆ, இங்க நான் மக்கு, இவங்க ரெண்டு பேரும் பிளாஸ்திரி. இந்த நிகழ்ச்சி ஒரு மக்கு பிளாஸ்திரிங்க வாங்க கூடிய நிகழ்ச்சியா? ஆமா, நாங்க பிளாஸ்திரி, அடிபட்டா எங்களை எடுத்து ஒட்டி வரிவரு. பொதுவா திருடங்க முகமூடி போட்டுதான் போய் கொள்ளடிப்பாங்க, ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பாத்தனா திருடங்க போலீஸ் ட்ரெஸ் போட்டே கொள்ளடிக்கிறாங்கப்பா. எப்படா, போலீஸ் கூட அதிகமா இப்ப பழகறனால அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் திருடி வேண்டிய நீ? டேய், போலீஸ் கூட அதிகமா பழகினா அவங்க வீட்டுல போட்டுக்கிற ட்ரெஸ் வேணா கடன் கொடுப்பாங்கடா, அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டேய் லூசு, முகமூடி போட்டுதான் ஒரு கர்ச்சி பெத்து முகத்துல கட்டினாலே போதும், அது எதுக்குடா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃபேஸ்ல போட்டு முகமூடியா போட்டுன்னு போறாங்க? இதெல்லாம் எப்படிப்பா எனக்கு தெரியும், அடிக்கடி முகமூடி போடுறோம். நீனு செயின் ஸ்னாச்சிங்க. என்னது நீனா? உன் பேர் நான் நீனாப்பா, நீனு கூப்பிடறேன். என் பேரு நீன் இல்ல, என் பேரு அலோசியஸ். எங்க சொல்லு, என்ன ஆரம்ப காலத்துல என்ன வீணான்னு சொல்லி முகம் போடுறதுக்கு வழி வாங்குறீங்க? நடக்குது போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு யங் கப்புள்ஸ் கார்ல போறாங்க, கப்புள்ஸ் கிட்ட போய் கொள்ளடிச்சிருக்காரு. பாட்டு எதுவும் வரலையா சுரேஷ்? இருட்டுப்பா, உன்ன மாதிரி திருடன் இருக்கான், சுவாரஸ்யமா இருக்கு, நம்ம நம்ம கண்டிப்பா பண்ணலாம். டேய், அவன் என்னன்னு சொன்னது என்ன கிடையாது, உன்ன. ஆமா, விளக்கெண்ண. நீ வேற, நான் சொல்றதை கேளியா, உன்ன விளக்கெண்ணன்னு சொல்லி திட்டுறான். இல்ல, உன்ன விளக்கெண்ணா, நான் வேற சொல்லிட்டான்.
சந்தோஷ், நீ தெளிவா சொல்லு, உன்ன மாதிரி திருடன்றதை நீ சுரேஷை பார்த்து சொன்னியா இல்ல அலோசியஸ் என்ன பார்த்து சொன்னியா? அது நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. இல்லடா, நீ கரெக்டா தான் பேசிட்டு இருக்க ஆரம்பத்துல இருந்தே, பட் உன்னதான் ஸ்டார்டிங்ல இவன் வீணா அப்படின்னு கலாய்ச்சான். தேவையில்லாம நல்லா கவனிச்சிக்க, உன் அரசியல்வாதி மாதிரி இல்ல, அவன் பக்கம் இழுக்க பாக்குறான். ஆனா நீ நடுநிலை மாறாத தராசுடா. கரெக்டா, நான் ஒரு தராசு மாறிடா, என் முள்ளு எப்பவுமே ஷார்ப்பா நிக்கும். அன்னைக்கு கூட உன் காலில் ஒரு முள்ளு குத்துச்ச, எடுக்கவே முடியல, ஷார்ப்பா நின்னுச்ச. பத்தி அசிங்க பாத்துறான், காலில் முள்ளு குத்துச்சுன்னா நீ செருப்பு கூட போடலன்றத நிகழ்ச்சியில சொல்றான். ஏ, என் வறுமையை சுட்டி காட்டுறியா நீ? இல்ல இல்லப்பா, நீ சுட்டும் வீழி சூடற அப்படின்னு சூர்யா மாதிரி சுடுற நெருப்புல கூட பார்த்தனா உன் ஹீரோயினுக்காக நீ நடந்து போவன்ன. இது வேற ஏதோ ராமராஜன் படத்துலதால ஊர் திருவிழால நடந்து போவாரு தீ மேல. இல்ல இப்ப கூட உன் என்ன தெரியுமா சொல்றான், வெயில்ல நீ தார் ரோட்ல நடந்து போவ தெரியுமா வெறும் காலில, அதான் சொல்லி அவமானப்படுத்துறான். அதுக்காக வெயில் காலத்துல மண் ரோட்ல எப்ப போக முடியும்? ஆயிரம் இல்ல, ரெண்டாயிரம் இல்ல, 65,000 ரூபா வந்து ஒரு யங் கப்புள்ஸ் மிரட்டி வாங்கியிருக்கான் ஒரு திருடன். அதாவது போலீஸ் ட்ரெஸ் போட்டு போய் யங் கப்புள்ஸ்க்கு 65,000 ரூபா வச்சுக்கிற அளவுக்கு என்ன செலவு? யங் கப்புள்ஸ்னா ஒரு ஆள் கிடையாது, கப்புள்ஸ்னாலே ரெண்டு பேர், அதை நீ தெரிஞ்சுக்கணும். இங்க அப்ப யங் கப்புள்ஸ்னா எங்கான ரெண்டு பேரு? அதாவது ரெண்டு பேருக்கு இல்லப்பா, சைனாக்காரங்க யாருக்கு யங் யுவாங் எல்லாம் பேர் வைப்பாங்க? ரெண்டு சைனாக்காரங்களுக்கு 65,000 ரூபா எதுக்கு? அப்படின்னா செலவு நம்ம ஊர்ல. ஏன்டா ரெண்டு பேரும் லூசுங்களா? அது சரி, யங் பீப்புள் கிட்டதால இதை பத்தி பேசினா யங்னா என்னன்னு தெரியும், யங்னாலே சைனாக்காரங்க பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல சுரேஷ், சைனாக்காரங்களா தான் நம்ம ஊர்ல என்ன ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க? சைனா டீ. இல்லப்பா, நூடுல்ஸ். நூடுல்ஸ் நூடுல்ஸ் 15 ரூபாப்பா நம்ம வீட்டாண்டா. ஏன் நம்ம வீட்டாண்டா 15 ரூபா விற்கிறாங்கல்ல? அந்த நாகத்தூர் மூலையில போனா 8 ரூபாய்க்கு நூடுல்ஸ் கொடுக்க ஆள் இருக்குப்பா. எங்கப்பா? ஆமாப்பா, பைன் உள்ள சாயம் பூசி நூடுல்ஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது 8 ரூபாய்க்கு வேற போய் வாங்கிட்டு வரான். இந்த பாரு, இதெல்லாம் தேவையில்ல. சைனால இருந்து வந்த கப்புள்ஸ் எப்ப ஏமாத்தி பணம் வாங்கிட்டாங்க? டேய், யங் கப்புள்ஸ்னா இளம் கப்புள்ஸ், இப்ப புரியுமே? இளம் ஜோடிகள், இப்ப புரியுமே? ஆபாசமா பேசுறான்டா நிகழ்ச்சியில ராஸ்கல். டேய், இளம் ஜோடினா ஆபாசம் கிடையாது. யாரோ புதுசா கல்யாணம் ஆன ரெண்டு பேர் கார்ல போயிருக்காங்க, போலீஸ் ட்ரெஸ் போட்டுன்னு ஒருத்தர் ஏமாத்தி 65,000 பணம் புடிங்கிருக்காரு. ஏண்டா, கல்யாணம் ஆன யாரையாச்சும் இளம் கப்புள்ஸ்னு சொல்லுவாங்களா? இவங்க கல்யாணம் ஆக போறவங்க, அவங்க வந்து நகை நட்டு வாங்குறதுக்காக கடை வீதிக்கு போயிருக்காங்க. போ, கல்யாணமும் ஆகல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் 65,000 ரூபா செலவு பண்றாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகை வாங்க போனாங்கன்னா பரவாயில்ல, நட்டு போல்ட் எல்லாம் வாங்க போறாங்கன்னா இவங்க ஏதோ யாருக்கும் தெரியாம தொழிற்சாலை ஆரம்பிக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏண்டா, என்ன அதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள வீட்டுக்கார மாதிரி சண்டை போடுறீங்க? நீ எதுக்கு நட்டு போல்ட் வாங்க போறாங்கன்னு? தொழிற்சாலை ஆரம்பிக்குதுன்னு சொன்னானே. இங்க பாரு, மொக்க போடல, நான் கடைக்கு போய் நகை நட்டு வாங்க போறாங்கன்னு சொன்னேன். அதுதான் நகையை வாங்கிட்டவங்க கூட ஸ்லிப் வாங்கினா பரவாயில்ல, அட வளையல் வாங்குறவங்க செயின் வாங்கினா பரவாயில்ல, நகையை வாங்கிட்டு எதுக்கு நட்டு வாங்கணும்? ஒருவேளை அந்த நகை கடை பக்கத்துலயே ஹார்ட்வேர்ஸ் கடையோ இருக்குமோ? ஆமா, கூட ஆஷா பிளேடு செல்லோ டேப் எல்லாம் வாங்கினாங்க சொன்னேன். ஆஷா பிளேடு இவங்க வாங்கிட்டா ஆஷா திட்ட மாட்டாங்க? செல்லோ டேப் இவங்க வாங்கிட்டா செல்லோ கோச்சுக்க மாட்டாரு? இங்க பாரு, ஆஷான்னு ஒரு ஆள் இருக்காங்க, ஒத்துக்கலாம். நீ அவனுக்கு போட்டிக்கு போட்டிக்கு பேசி உனோட பவரை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக செல்லோன் எல்லாம் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணாத. யாருப்பா சொன்னது? எங்க வீட்டாண்டா நூடுல்ஸ் வந்து சூடா இருக்கிறதுக்காக செல்லோ ஹாட் பேக்ல தான் வைப்பாங்க. டேய், ஹாட் பேக் பத்தி எல்லாம் உன் லஞ்ச் பேக் பத்தி தான் எனக்கு தெரியுமே. அந்த திருடனை பிடிச்சிட்டாங்களாப்பா, போலீஸ் ட்ரெஸ் போட்டு போயிட்டு யங் கப்பல் கிட்ட திருடி இருக்காரு. கரெக்ட், திருடினது மட்டும் இல்லாம காரை நிறுத்தி கார் பேக் சீட்ல ஏறி உட்காந்துக்கிட்டாருப்பா. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த போலீஸ் ட்ரெஸ் ஒருத்தர் கிட்ட வந்து திருடி இருப்பாரு இல்லையா? ஏன்பா, இதோ ஒரு பேச்சுக்கு திருடினாருன்றதுக்காக போலீஸ் ட்ரெஸ்ஸே அவர் திருடி இருப்பாரு. அவர் இது பிசினஸ் பா, அவர் ஒன்னு வாங்கி வச்சிருப்பாரு வீட்டுல ஒரு செட்டு. ஏன்பா, போலீஸ் ட்ரெஸ் யார் வேணாலும் வாங்கலாமா? போ இல்லடா, இருடா, இதை நான் தெளிவா கேக்குறேன். இல்ல, நானும் ஒரு போலீஸ் ஜீப் எல்லாம் வாங்கலான்னு. அதெல்லாம் வேணாம். இப்ப என்ன உனக்கு வந்து டவுட் என்ன, போலீஸ் ட்ரெஸ் யார் வேணாலும் எடுக்கலாமான்? யார் வேணாலும் வாங்கலாமா? இல்லப்பா, சமீப காலத்துல போலீஸ்ன்ற வார்த்தை போட்டுக்க டி ஷர்ட் போட்டாலே புடிக்கிறாங்க போலீஸ். அப்படிலாம் போட்டு போகலாம். இப்ப நான் தெளிவா கேக்குறேன் பாரு சந்தோஷ். இப்ப நீ பொதுவா திருட போகும்போது அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா கம்பவுண்டர் மாதிரியோ டாக்டர் மாதிரியோ, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் திருடுறதா போலீஸ் ட்ரெஸ் மாதிரியோ? இப்ப அவன் சொல்லுவான், நமக்கு தெரிஞ்சிடும் திருடங்க எப்படின்னு. எதுக்கு இப்ப என்ன மையப்படுத்தி பேசுறீங்க? சரி, உங்க வீட்டுல என்ன மாதிரி ட்ரெஸ்? இப்ப நீங்க பணக்கார குடும்பம், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எல்லாம் போவீங்களா? அப்படி கேளு, என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க? அது வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு போற மாதிரி இருக்கு. இப்ப நீ சொன்ன மாதிரி தான், ஆஸ்பத்திரிக்கு போனா கம்பவுண்டர் ட்ரெஸ்ல போலாம். ஏன்னா வந்து தெரியணும், மக்களோட மக்களை நம்ம எப்பவுமே வாழணும். ஓகே ஓகே, ரைட். அங்க போய் நான் எப்பவும் எக்ஸ்பிளேஷன் வேணாம், வேற ஏரியாலாம் சொல்லு. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போலீஸ் ட்ரெஸ், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா சவுப்பு ட்ரெஸ் போட்டுற மாதிரி போவான். ஓகே, ஏர்போர்ட்டுக்கு போனா அதான் வெள்ள ட்ரெஸ், ஏரோப்ளைன் டிரைவர் எல்லாம் போட்டுருப்பாங்களே. ஓ, அந்த மாதிரிலாம் போட்டு போவேன். சில சமயம் எங்க அப்பா ஃப்ராக் எல்லாம் கூட போட்டு போவாரு, அந்த ஏரோப்ளைன்ல டீ குடுக்கிற பாப்பாங்க மாதிரி. டேய், எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த கொள்ளக்காரன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம நிகழ்ச்சியிலே இருக்கிறான்டா. நீ தானா அது? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கிறப்பே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் நடத்துறாங்க. எதுக்கு சின்ன பசங்களே தாத்தா வேஷம் போட்டு வர வைக்கிறாங்க? இந்த பாரு, அப்ப கூட உங்க ஃபேமிலியில உன்ன அனுப்பும் போது எவ்வளவோ நான் சொன்னேன், அவனையும் எங்களை மாதிரியே போலீஸ் ட்ரெஸ்ஸோ மிலிட்டரி ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி தாத்தா வேஷமோ போட்டு
அனுப்புங்கன்னு. ஆனால் உனக்கு மட்டும் கையிலேயே கட்டி கண்ணத்தில் மச்சத்தை வச்சு நான் தாங்க ரங்கா அப்படின்னு வந்து பேசினேன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஆனால் சின்ன வயசில் நாங்கள் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அனுப்ப சொன்னோம். ஆனால் இப்போ பெருசானதுக்கு அப்புறம் உனக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஊர் ஊராக போய் கொள்ளையடிக்க சொல்கிறாங்க உங்கள் வீட்டில். அதுவும் யங் கப்புள் கிட்ட கொள்ளையடிச்சிருக்கிற நீ. ஏன்பா ஒரு கௌரவமாக இருக்க வேணாமா கொள்ளையடிக்கிறதுக்கு? 65,000 ரூபாயில் என்ன பண்ண ஆளுக்கு எவ்வளோ? இப்பயே பிரிச்சுக்கலாம், இல்லைனா போட்டு கொடுத்துருவோம் போலீஸ் கிட்ட. அந்த ஆளுக்கு எதுக்கு? அவர்கிட்ட தான் கொள்ளையடிச்சனால நமக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். ஆளுக்கு எவ்வளோன்னு கேட்குறேன். குற்றம் செஞ்சவனோட குற்றம் செய்ய உடந்தையாக இருந்தவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு நீதிமன்றம் சொல்லுது. அதெல்லாம் தெளிவாக சொல்லுது. அதே நீதிமன்றம் உன்னை கொள்ளையடிக்காத திருடாத திருந்து திருந்துன்னு உன்னை எத்தனை கேஸில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா இன்னும் இவனுடைய டவுட் புத்தி ஆரம்பிக்கலையேன்னு யோசிச்சேன். அவர் முதல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்குவாரு. முதல்ல இன்ஃபர்மேஷன் அப்போ முதலைய பத்தி நீ ரிசர்ச் பண்றியாப்பா? ஆமாடா, பிஹெச்டி பண்ணி நாளைக்கே டாக்டர் ஆயிடுவேன், வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எப்படிப்பா? எங்க வீட்டில் நாங்கள் முதலே வளர்க்கலையே. நீ முதலைய பத்தி தெரிஞ்சு டாக்டர் ஆயிட்டுனா முதலுக்கு தான் வைத்தியம் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நாங்களும் கை வைத்தியம் தான்ப்பா. ஓ முக பசங்களா, என் டவுட் என்னன்னு கேளுங்கடா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் சந்தோஷ், நாங்களாம் கை வைத்தியன்றியா? அப்போ மற்ற டாக்டருங்களா என்ன கால்லையா வைத்தியம் பார்க்கறாங்க? எல்லாரும் கையில தான் வைத்தியம் பார்க்கறாங்கப்பா. மற்ற டாக்டர்லாம் கழுத்துல ஒரு ரிபன் மாதிரி ஒன்று மாட்டிட்டு முனையில அந்த விக்ஸிட் பாவை மாட்டிட்டு தொட்டு தொட்டு பார்ப்பாங்கல்ல. ஆமா, ஜொர அடிதா இல்லையான்னு. அதாவது நான் இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் மெடல் வாங்கினா கழுத்துல ரிபன் மாதிரி வந்து கீழே ஒரு ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி? இல்லை இல்லை, மெடல் திருடி போடுறது கிடையாதுப்பா. இது வேற டாக்டருங்க வந்து உன் ஆர்ட் அடிக்குதா இல்லையான்னு வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்பா அவங்க கிட்ட புனாயிரத்திரிட்ட சொன்னால் சொல்ல போறாரு, ஆர்டிலு பேட்டரி ஆல் இஸ் வெல் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்ப போறாரு. ஆமாடா, அவர் தான் எல்லாரும் ஹார்ட்டுக்கும் சார்ஜ் போட்டு அமுச்சு வச்சுருக்காரு. ஏய், அன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன், இந்த கோயம்புத்தூர் மதுரை சென்னை திருச்சி இதுக்கெல்லாம் ஹார்ட் இருக்காமே. அப்படியா? ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வீடு வேணுமா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெரிய அண்ணன் கல்யாணம் பண்ணி சீர் செலுத்தி எல்லாம் செஞ்சுட்டாரு, ஒரு கடமை முடிஞ்சிருச்சு. ஐயோ, தங்கச்சி கல்யாணம் தான் ஞாபகம் வருது. வீட்டுல ஒரு தங்கச்சிக்கு கல்யாணத்தை வர முடியணும்பா. ஐயோ, பாட்டு வருதுப்பா, சுரேஷ் பாட்டை போட்டுரு. ஏன்டா அவன் தங்கச்சி பத்தி பேசினா ஏன்டா நீ இந்த மாதிரி டக்குனு கட் பண்ணிட்டு பாட்டுக்கு போற? அப்படி இல்லடா, என் தங்கச்சியை பத்தி பேசினோடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் மனசுல காதல் பாடல்கள் எழும்புது. எனக்கு என்னப்பா அவன் தங்கச்சியை பத்தி பேச ஆரம்பிச்சான் சுரேஷ், ஒன்னு மாப்பிள்ளை ஆகாம விட மாட்டான் பாத்துக்க. இந்த பாரு, உன் மனசுல காதல் பாடல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கும் போது நான் எப்படி மாப்பிள்ளை ஆக முடியும்? நான் மாப்பிள்ளையின் தோழன், உன்னுடைய தோழன். கரெக்ட், உன் தோழன் உன் பக்கத்துல வந்து நிப்பான், அவனும் உனக்கு ஈக்குவலா பட்டு வேஸ்டா நான் வாங்கி நான் பண்ணுவேன். அவனுக்கு நல்லா நீ அவனுக்கு என்ன வேணா பண்ணி, நீ எப்ப வேணாலும் என் பக்கத்துல மாப்பிள்ளை தோணா நில்லு. ஆனா பொண்ணு உன் தங்கச்சி கிடையாது சந்தோஷ். அன்னைக்கு என்ன, நீ ரோட்ல என் தங்கச்சியை பார்த்து உன்னை தோழி என்பதா இல்லை என் பாதி என்பதான பாட்டு பாடி கிண்டல் பண்ணியாமே. நாட்டில் திருடங்க இருக்கிறது அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க. ஆனால் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திருடுறதுன்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு சந்தோஷம். அது எப்படி நம்ம நாட்டில் நடக்குது? வற்றாத நதியெல்லாம் கடலை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த கடலே வத்தி போயிட்டா என்ன பண்ணுறது? பாதுகாப்புக்கு பயிரை மாடு மேய்ஞ்சிடக்கூடாதுன்னு வேலி போட்டால் அந்த வேலியே பயிரை மேயிருது, என்ன கதையாக இருக்குது? ஐயோ, நான் ஏதாவது சொல்லணுமே. ஒரு நிகழ்ச்சியில் வந்து நல்ல விஷயங்களை பேசி மக்களை திருத்த சொன்னால் சந்தோஷ் அவனையே கொள்ளையடிச்சிட்டு மக்கள்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரில இருக்குது. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசாத, நான் கொள்ளையடிக்கல மக்களை, நான் ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன்றதை இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன் திரும்ப இப்படி சொல்கிறான் அலோசியஸ்? நம்ம சந்தோஷ் பிறந்தப்போ ஃபேமிலியோட போய் கௌரவம் படம் பார்த்தாங்களா, அதுலேருந்து நாங்கள் கௌரவமான ஃபேமிலி கௌரவமானு சொல்லிக்கிறோம். அதே எப்படிப்பா கௌரவம் படத்தோட போஸ்டர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். மக்களாலே இதை நம்ப முடியாது. கையில் பிறந்த குழந்தையோட யாராச்சும் சினிமா தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்களா? உங்க வீட்டில் போவாங்களே, ஏன்னா பிறந்ததே தேட்டர் வாசல்ல தானே. ஏ இந்த மாதிரிலாம் பேசாது, ரொம்ப அவமானமா இருக்கு. நான் ஒரு பணக்கார பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வெள்ள நர்ஸெல்லாம் இருந்தாங்க, அங்கே தான் பிறந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் சினிமா தேட்டர் தானே இருந்தது, அதைத்தான் சொன்னேன். அப்படின்னா கூட நீ அவனை சமாளிச்சு அவனை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனா வெள்ளநர்ஸ் இருந்த ஹாஸ்பிட்டல் இவன் பிறந்ததா சொல்றான், அதுவும் பிரைவேட் நர்சிங் ஹோம்ல, இதெல்லாம் நாள் ஒத்துக்க முடியாது. அப்ப எப்படி நீ மட்டும் வேலையா போறாங்களே, இவ்வளவு கருப்பா கண்ணகரேன்னு காக்கா மாதிரி பிறந்திருக்க? எப்பா பிரசவம் பார்க்குற டாக்டர் நர்ஸ் எல்லாம் வெள்ளையாக இருந்தாங்க, ஏன் புள்ள மட்டும் கருப்பாக பிறந்ததுன்னு கேட்கறது எப்படி தெரியுமா இருக்கு? கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத, அதுவும் படத்தில் வந்து வில்லனுடைய கூட்டாளிகளாக இருக்கிறவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று, இவன் எப்பரா கருப்பாக பிறந்தா? வெள்ள நர்ஸ் இருக்கிற ஆஸ்பத்திரியில் பிறந்திருந்தானா? அதனால போய் சொல்கிறேன். அவன் டேய் என்னால் முடியலடா, இதுக்கு மேலே உங்களை தெளிவுபடுத்த முடியாது. விசு ஒரு படத்தில் இதுக்கு சூப்பர் ஆன்சர் வச்சிருக்காரு. வெள்ளை நிறத்தோட பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாக. எப்படி பூனை வெள்ளாதால இருந்துச்சு, பூனை குட்டி மட்டும் எப்படி பேருக்கு ஒரு நிறமானுச்சு? எப்படி பாரதியார் பாரதியார்களை உங்க கூட கம்பேர் பண்ணி நிகழ்ச்சி விட்டு வெளிநடப்பு செய்யறேன்.
நிகழ்ச்சி முட்டு சந்த அடைஞ்சிருச்சு. அதாவது இதுக்கப்புறம் எந்த பக்கமே தப்பிக்க முடியாது. மக்கள் கையில மாட்டிப்போ, யாரோ வந்து எப்படி வேணாலும் அடிக்கலாம். அப்படிலாம் இல்லையா, நான் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றேன். நீ எதுக்கு எடுக்கிறதால நெகட்டிவாவே பேசுற? இந்த மாதிரி திருட்டுலாம் நடக்குது, அதனால மக்கள் உஷாரா இருங்க. உண்மையான போலீஸ் யாரு, போலி போலீஸ் யாருன்னு பிரிச்சு பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பத்திலேயே நல்ல வேலை இப்பயாவது ஞாபகம் வந்தது. ஒரு அன்னப்பறவைக்கு பாலை வச்சா அது பாலையும் தண்ணியும் பிரிச்சு எடுத்துக்குமா? ஏண்டா பாலை வைக்கிறவன் தண்ணியை கலந்த பாலை ஏன்டா அன்னப்பறவை கிட்ட வைக்கிறீங்க? ஒழுங்கான பாலை மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அது ஏன்டா தண்ணியும் பாலையும் பிரிக்க போது? அது அன்னப்பறவை தானா இல்லையா செக் பண்ணி பாக்கணும்லப்பா. தண்ணி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டு போதும். எனக்கு வெளியிடும் லாஸ்பெஞ்ச் பாத்தியா, அவர் கடமையில அவர் கரெக்டா இருக்காரு. பின்ன எவன் மனசுல கல்லாம் கபடா இருக்கோ அவனுக்கு தான் இதெல்லாம் சொல்ல தோணும். கல்லு வீட்டுக்கும் நாடுக்கும் கேட்டு போதும். எனக்கு வெளியிடும் லாஸ்பெஞ்ச் போதுமா? எனக்கு ஒரு சந்தேகம், அதை ஒழுங்கா தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இடத்த காலி பண்ணுங்க. சந்தேகம் லாஸ்பெஞ்ச் நிகழ்ச்சிக்கும் அலோசியஸ்க்கும் கேடு. போதும். எனக்கு வெளியிடுவார் சுரேஷ் மற்றும் சந்தோஷ். அலோசியஸ் சுரேஷ் சந்தோஷ் வந்து அடுத்த உடனே அலோசியஸ் சொல்லிடுவேன். நீ எதுக்கு எடுத்தாலும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லையா இது? பின்ன உனக்கு எடுதல் சொன்னோம், நீ என்ன சந்தேகம் உனக்கு ஏன் எப்ப பதில் கடைசியில் வருது? இரு இரு, இந்த சந்தேகம் என்னன்னா சுரேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், அதாவது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டி ஷர்ட்ல போட்டுருந்தாங்கன்னா அவங்களை போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இதை சொல்லி அவன் 50 வருஷம் அதுல இப்ப வந்து கேக்குற? அது ஏன் நான் மலேசியஸ் கும்பகர்ண மாதிரி 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் சாப்பிடுவான். ஏன்பா அவனே ஒருவேளை சாப்பிட கஷ்டப்படுறான், அவனை போய் 6 மாசம் சாப்பிடுவான்ற? டேய் நான் பாம்பு மாதிரிடா, ஒரு விஷயத்த படம் எடுத்துட்டு அப்படியே பாத்துட்டேன்னா கரை வச்சு கரெக்டா ஞாபகம் பத்தி நான் கரெக்டா கேட்பேன். அப்படி இல்ல பாம்பு மாதிரி எப்பயாவது சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காதப்ப சுருட்டின்னு போய் சமத்துங்க. சரி இந்த மொக்கையில என் டவுட்டை விட்டுறாதீங்க. இங்க பாரு ஒரு நிமிஷம். ஏன்பா நம்ம பஸ் ஏறும்போது டவுட்டையும் கையில புடிச்சு தூங்கினா பஸ்ஸுக்குள்ள? ஏ ஆமா ஆமா வா, பஸ் வேற லேட் ஆச்சு. இரா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட்ல போட்டா போலீஸ் பிடிக்கும் சொன்னல. பாட்டு வருதுடா. திருடம் போட்டா கூட போலீஸ் பிடிக்குது. பாட்டு கேட்டுறா, வெளியே போ சொல்லுடா. போங்கடா மொக்க பசங்களா. LOFM 106.4 Last Bench.